எப்பவும் போல் அனதர் போரிங் டே. இப்போலாம் என்னோடய கேம்ஸ் கூட எனக்கு போர் அடிக்குது. ஏன் தான் என்னோடய லைஃப் இப்படி மை மாதிரி போகுதோ, என்ன பண்ணுறது? எஸ், எனக்கு தெரியும், இது மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் ஸ்டார்ட். எ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஏன், எதுக்கு? எஸ், ப்ளஸர் வந்து ஈஸியாக பான்னாலே மாஸ்டர்பேஷனாலே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 10 செகண்ட், ஒரு சில பேருக்கு ஆகணும், அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. பட் இது நமக்கு தேவையா பாய்ஸ்? இது நமக்கு தேவையா? இதுக்கு எப்படி நம்ம அடிக்ட் ஆகிறோம்? ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம். நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஒல்லியாக இருக்கும்போது நம்ம பாடி டெவலப் பண்ணணும்னு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் ஒரு 10 புஷப்பை எடுக்க முடியாது. பட் போக போக 10 20 ஆகும், 20 30 ஆகும். நீங்கள் எல்லாமே பண்ணி உங்களோட பாடியை நல்லா வந்து டெவலப் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறக்கு ரொம்பவே மஸ்குலனாக வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே பண்ணுறத பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதை விட அதிகமாக பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதிகமாக வந்து நம்ம வெயிட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வந்து போவோம். நம்ம பாடியுமே பெருசாகிட்டே வந்து போகும். நமக்கு இருக்கிற பயம், நம்ம அந்த பழைய ஸ்டேஜுக்கு வந்து போயிடக்கூடாது. அந்த வீக்கான ஒரு பர்சன், ஒல்லியான பர்சன் அந்த ஸ்டேஜுக்கு போயிடவே கூடாதுன்ட்டு நம்ம அந்த ஸ்கில்லை விடாமல் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே வந்து இருப்போம். இதே மாதிரி தான் பானுமே. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நியூட் பிக்ஸ் இப்படின்னு அடித்து பார்த்துருப்போம். பட் போக போக நம்மளோட தேவைகள், நம்மளோட நீட், அந்த ஃபெட்டிஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வந்து தேடுவோம். லெஸ்பியன்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல என்னென்ன பான் இருக்கோ எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனே வந்து வர ஆரம்பிக்கும். இது பேர் தான் அடிக்ஷன். நம்மளோட மைண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இதை பார்க்கறது மூலமாக தான் நமக்கு நல்ல ப்ரெஷர் வந்து கிடைக்குது. இதை பார்க்கும்போது அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது மூலமாக இதை பார்க்கும்போதால் நமக்கு வந்து ஹாப்பியான ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது. பட் இது பெரிய அடிக்ஷன். இதனால் ப்ராப்ளம்ஸுமே இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பான்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பானை எப்படி குவிட் பண்ணுறதுன்ட்டு. பட் அதை விட இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ரொம்பவே எஃபெக்டிவான அப்டேட்டட் டெக்னிக்ஸ் வந்து சொல்லலாம். மற்ற வீடியோஸில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வாக்கிங் போங்க, ரொம்ப எங்கேஜாக இருங்க இப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒர்க் ஆகும் தான். பட் நான் சொல்கிற விஷயங்கள் அதை விட ரொம்பவே முக்கியமான ஒன்று, அப்டேட்டட் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக 100% நீங்கள் பானிலேருந்து சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த வீடியோ ஸ்பான்சர் டெர்மாகோ ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்டு போகிறோம். நம்ம பாய்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் ஒன்று பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன். இதை போக வைக்கணும்னா நீங்கள் வந்து டெர்மாகோ 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சீரம் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸையும் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற மேஜிக் இன்க்ரீடியன் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆல்ஃபா ஆர்பிடின், கோஜிக் ஆசிட், நியாசினமைட். ஸோ இது எல்லாமே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்குமே, பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட நியாசினமைட் வந்து நம்ம போர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிக்மெண்டேஷன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சொல்லலாம். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 2-3 drops எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. முக்கியமாக வந்து நைட் டைம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை மார்னிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரொடக்ட் ஆகும். இவங்க கிட்டே எவ்ரி டைம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு சைல்டு எஜுகேஷன் கூட லிங்க் பண்ணிடுவாங்க. அவங்களோட படிப்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட நியூ ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீ இவங்களோட ப்ராடக்ட் டெர்மாகோ, அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் டெர்மாகோவில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கரண்ட் 2020 டாப் கோப்பர் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எதுக்காக போன ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்துருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஃபோக்கஸ் மிஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ எதனால் நீங்கள் வந்து போன விடுங்கிறதுல நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அது மட்டும் பத்தாது, பான்னால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் பான் ரெகுலராக பார்த்துருக்கீங்கன்னா மாஸ்டர்பேஷன் ரெகுலராக பண்ணுவீங்க. அதில் வர பெரிய ப்ராப்ளமே வந்து ப்ரீமெச்சூர் எஜுகுலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும். இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ஒன், அராக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இது சில காரணங்கள் தான். இதை தவிர நிறையா காரணங்கள் வந்து இருக்குது. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் சில ஆர்டிகல்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை தெளிவாக ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம எதுக்காக போன ஸ்டார்ட் பண்ணோம், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பான்லேருந்து வரதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒன்று, ட்ரிகர்ஸை வந்து கட் பண்ணும். ட்ரிகர்ஸை எப்படி கட் பண்ணுறது? இப்போ நிறைய பேர் சொல்கிறது, நான் வீட்டுக்கு வரேன், நான் வீட்டில் லோன்லியாக வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், அங்கே ஒரு மாடல் வராங்க, அவங்களோட பிக்ஸை பார்க்கும்போது, இல்லைனா எனக்கு அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ்லாம் தெரியும், அவங்கள நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பிக்ஸை பார்க்கும்போது, வீடியோஸை பார்க்கும்போது நான் ட்ரிகர் ஆகிறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பான் பார்க்குறங்கிற தாட் வருது. அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர்பேஷனே பண்ணுறேன். இதுதான் நம்ம பாய் அதிகமாக சொல்கிற விஷயம். ஸோ இந்த ட்ரிகரை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும். நீங்கள் ரெகுலராக வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு காட்டாது. அதே மாதிரி அந்த மாதிரி ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே அதை வந்து அன்ஃபாலோ பண்ணிடணும். நீங்கள் வந்து பிசியில் பார்ப்பேன், லேப்டாப்பில் பார்ப்பீங்கன்னா ஒரு டவுன்லோட் பண்ணி பார்க்குற பர்சனாக இருந்தால் அந்த விஷயத்தை டெலீட் பண்ணிடுங்க.
பெர்மனன்ட் டெலிட் வந்து பண்ணிடுங்க, ரீசைக்கிள் பின்ல கூட வச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் நெட்டில் கூகுள் க்ரோம்ல எல்லாம் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு சில ஆட் பிளாக்கர்ஸ் வந்து இருக்கு. ஆட் பிளாக்கர்ஸ் கிடையாது, பான் பிளாக்கர்ஸ், பிளாக்கிங் எக்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பான் வந்து பார்க்க முடியாமல் அது வந்து உங்களை தடுத்துடும். அந்த வெப்சைட் போனாலே வந்து அது வந்து தடுத்துடும் வந்து சொல்லலாம். இது மாதிரி மொபைல்ஸ்க்குமே டிஎன்எஸ்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க, எப்படி வந்து நம்மளோட மொபைலில் பான் வாட்ச் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தேடினாலே நிறைய பேர் இதுக்கான டியூட்டோரியல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் உங்கள் ட்ரிகரை வந்து கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ட்ரிகர்ஸை கட் பண்ணாலே 90% வந்து நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஈஸியாக வந்து பான்லேருந்து வெளியே வந்து வந்துடலாம். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஹேபிட்டை நம்ம பழகிறதுக்கு 21 நாள் வந்து ஆகும். ஒரு 21 நாள் நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு பழக்கப்படும். இதையே இப்போ சொல்கிறேன்னா பான் விடணும்னு நினச்ச உடனே எல்லாம் விட முடியாது. பான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஹெல், உண்மையாக சொல்கிறேன் ரொம்பவே ஹெல் மாதிரி வந்து இருக்கும். நம்மளால் வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பண்ண முடியாது, ஏதோ ஒன்று வந்து நம்ம லைஃப்பில் குறையிற மாதிரியே ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறது மூலமாக நமக்கு டோபமைன் வந்து கொஞ்சம் சுரக்கும், அதனால் வந்து கொஞ்சம் வந்து ப்ளஷர் வந்து கிடைக்கும். அந்த ப்ளஷர் இல்லைங்கும் போது நம்ம மைண்ட் வந்து அதை தேட ஆரம்பிக்கும், நமக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும், ஏதோ மந்தமாக போகிற மாதிரியே இருக்கும். அந்த 1 வீக் ரொம்பவே ஹெல் மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்தது ஈஸியாக வந்து நம்ம அதை தாண்டிடலாம். நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா வந்து நான் ட்ரை பண்ணாமல் வந்து பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே ட்ரை பண்ண எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாறிச்சு. செகண்ட் வாரம் அப்படியே கம்மியாகும், தேர்ட் வாரம் கம்மியாகும். அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வந்துருக்காது, மாஸ்டர்பேட் பண்ணணும், பான் பார்க்கணும் அப்படிங்கிற தாட்டே வந்து வராது. ஸோ நம்ம வந்து கஷ்டப்படணும், கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து கிடைக்காது. பான் விடணும் அப்படின்னு நினச்ச உடனே நம்மளால் விட முடியாது, மாஸ்டர்பேஷனை விடணும் அப்படின்னு நினச்ச உடனே நம்மளால் விட முடியாது. இதுதான் ட்ரூ, இதுதான் ட்ரூ. ஸோ நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மைண்ட் ட்ரிகர் ஆனாலுமே, ஒரு வேளை ட்ரிகர் ஆனாலுமே வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தான் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கணும். நம்ம என்னென்னமோ விஷயம் பண்ணுறோம், இதுவும் நம்மளால் முடியும். ரொம்ப கட்டுப்படுத்துங்க, ஃபஸ்ட்டு பீனிங் ஸ்டேஜில் ரொம்ப கட்டுப்படுத்துங்க, கண்டிப்பாக வந்து பான் அண்ட் மாஸ்டர்பேஷனை ஃபுல்லாகவே வந்து விட்டுடலாம். இது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து அந்த ஆர்டிக்கலை நான் உங்களை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண வந்து சொன்னேன். லிங்க் இருக்கும், மறக்காமல் அந்த ஆர்டிக்கலை வந்து ரீட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இது நம்ம பான்லேருந்து வெளியே வர்றதுக்கு, மாஸ்டர்பேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பார்க்குறதே தப்பா சரண், இதை வந்து பண்ணுறதே தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓவராக பண்ணால் எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் தான், அளவாக பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிறவங்க அளவாக பண்ணுறாங்களா? நம்ம அளவாக பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் அது ரொம்ப ரொம்ப பெருசாக, மலையோட பெருசாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கேப் கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து ஒரு நல்ல கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறையா விஷயம் நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பான் அண்ட் மாஸ்டர்பேஷனை விட்டதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் தெளிவாக ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வீடியோ யார் ஒருத்தருக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பாய்ஸ் அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து நீங்கள் எவ்வளோ அடிக்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்த விஷயத்தினால வந்து பானுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கீங்க, இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுது, இன்னொரு விஷயத்தில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.